வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. வேதவியாச சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் சேஷாத்ரிநாதபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சதுர்புஜே சந்திரகலாவதம்சே குஜோன்னதே குங்குமராகசோணே புன்றேட்சு பாஷாங்குஷ புஷ்பபாணஹஸ்தே நமஸ்தே ஜெகதேகமாதா. அனைவருக்கும் வணக்கம். இந்த மார்கழி நன்னாளில் கோவிந்தனை பற்றின சில சொற்பொழிவுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வான் விரும்பி வந்திருக்கிறேன். அனைவரும் ஏற்றுக்கொள்வார் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நமது பாரதத்தின், ஆத்மீய பாரதத்தின் பொக்கிஷங்களான வேதங்கள், உபனிஷத்துக்கள் மற்றும் தர்சனங்கள் உலகத்துக்கு எடுத்துரைத்த மகான்கள் பலர் இருந்தனர். அத்தகைய பொக்கிஷங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சில காரணங்களால் மங்கள் ஏற்பட்டிருந்த தருணத்தில்தான் ஆதிசங்கரன் அவதரித்தார். அதே சமயம் பல்வேறு மகான்களும் அவதரித்திருக்கிறார்கள். ஆனால் ராமானுஜர், மத்வர் போன்றவர்களெல்லாம் மறந்துவிட முடியாது. அவர்களுடைய பங்கும் மிக அதிகமாகத்தான் இருந்தது. ஆனால் சங்கரனின் பங்கு வெற்றி இடபோடும்போது இவருடைய தொட்டுதான் முகலில் ஓங்கும் என்பது சந்தேகமில்லை. ஆதிசங்கரர் அவதரித்து ஒரு சில இளம் வயதிலேயே தனது தாயாரின் அனுமதியை பெற்று உயர்கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காகவும், தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் விட்டு விட்டு துறவி பூண்டு வெளியேறி காசி போன்ற மகாநகரங்களில் இமயமலையில் பக்கத்திலுள்ள நடந்து மற்ற கோவிந்தபாதர் போன்ற குருக்களை அணுகி கற்றுக்கொண்டு தான் கற்ற இன்பம் பிறக வையகம் என்ற இதன் அடிப்படையாக கொண்டு மற்றவங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனையோ படைப்புகள் படித்திருக்கிறார்கள். அதில் வந்து நம்ம ஒரு மனிதனுடைய ஆயுளில் இவ்வளவு செய்ய முடியுமா என்று நினைக்கும் போது வியப்பாகத்தான் இருக்கிறது. பிரகடன கிரந்தங்கள் என்று அழைக்கக்கூடிய கிரந்தங்கள், பிரம்மசூத்திரம், உபனிஷத்துக்கள், பகவத்கீதை போன்றவர்கள் தவிர எத்தனை எத்தனை படைப்புகள் சங்கராச்சாரியது இருக்குது என்று நினைக்கும் பொழுது வியப்பாகத்தான் இருக்கிறது. உபதேச சாகஸ்திரி, பிரபோத சுதாகரம், சிவானந்த லெஹரி, சௌந்தர்ய லெஹரி, ஜீவன் முக்தானந்த லெஹரி, ஆனந்த லெஹரி, உபனிஷத் பாஷ்யங்கள், பிரம்மசூத்திரம் பாஷ்யம் போன்ற மற்றும் எத்தனை எத்தனை ஸ்தோத்திரங்கள் அவருடைய படைப்பாக நாம் இன்று பார்த்து அறிந்து ஆனந்தப்படுகிறோம். அதற்கு நம்ம எவ்வளவு அவருடைய பாதங்களில் வணங்கினாலும் மிகையாகாது. அவர் இந்த கற்ற பிறகு இந்த வேதங்களை எல்லாம் நன்றாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாலு மடங்களை ஸ்தாபனம் பண்ணினார்கள். வடக்கு துவாரகையில் தத்துவமசி என்ற வாக்கியத்தை முன்வைத்து சாமவேதத்தை பிரசாரம் செய்வதற்காக தனது முக்கிய சீடரான ஹஸ்தாமலகர் என்பரே அந்த துவாரகா பீடத்தில் உள்ள ஆசிரமத்துக்கு அதிபதியாக கொண்டு சுவாமவேதம் பரப்பதற்காக முயற்சித்தார். தெற்கு கர்நாடகா துங்கபத்ரா நதிக்கரையில் சிருங்கேரி மடம் யஜுர்வேதத்தை பிரசாரம் செய்வதற்காக ஸ்தாபித்து சுரேஸ்வர ஆனந்தர் என்ற ஸ்ரீதரனும் ஒப்படைத்தார். பெதிரியில் அயம் ஆத்மா பிரம்மா என்ற ஆக்கியத்தை முன்வைத்து அதர்வேதத்தை பிரசாரம் செய்வதற்காக ஜோதிர் மடம் என்ற ஒரு மடத்தை ஸ்தாபனம் செய்து தோடகாச்சாரியனை அதற்காக நியமித்தார். புரியில் ரிக்வேதம் அடிப்படையாக கொண்டு
பிரஜானம் பிரம்மா என் தத்துவத்தை முன்வைத்து நம்முடைய மடத்தை ஸ்தாபனம் செய்து பத்மபாதர் என்ற சீடரை அதற்கு அதிபதியாக நியமித்தார். பிற்பாடு உருவான ஒரு மடம்தான் காஞ்சி மடம் என்று நினைக்க வேண்டும். கேவலம் 32 வயதுதான் அவருடைய ஆயுள் இருந்ததாக கூறப்படுகிறார்கள். இவ்வளவு இளம் வயதினிலேயே இவ்வளவு பொக்கிஷங்கள் நமக்கு தந்திருக்கின்றார் என்றால் சங்கருடைய மென்மையை எவ்வளவு கூறினாலும் மிகையாகாது. ஆனால் அதெல்லாம் பல்வேறு ஆச்சாரியர்கள் சொல்லப்பட்டிருக்கிறார்கள், மறுபடியும் நம்ம வந்து சொல்லுவோம். அதற்காக இந்த மேடையை நான் பயன்படுத்தவில்லை. நமது எனக்கு தெரிந்த இந்த பஜகோவிந்தம் என்ற ஒரு தலைப்பை கீர்த்தன தலைப்பை நான் எனது தெரிந்த மொழியில் உங்களுக்காக எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பஜகோவிந்தம், பஜகோவிந்தம் என்றால் நீ கோவிந்தனே பஜனை செய், சேவை செய், பணிவுடன் பஜனை செய்கின்ற அர்த்தம். இதற்கு இன்னொரு செல்லப்பேரு உண்டு, அது மோகமுத்கரம் என்று. மோகம், மோகங்களை, நமது பேராசைகளை சம்மட்டியாலே அடித்து விரட்டு. முத்கரம் என்றால் சம்மட்டி, முள்தடி என்றெல்லாம் பொருள். எனவே ஆசைகள் எல்லாம் திரத்தி விட வேண்டும். ஆசைகள் ஒழிந்தால்தான், பேராசைகள் ஒழிந்தால்தான் மனது சுத்தமாக இயங்கும். எனவே அதற்காக இயற்றின ஒரு ஸ்தோத்திரம். காசியில் ஒரு பொழுது சீடர்களுடன் அவர் சுற்றுப்பயணம் செய்திருந்த போது ஒரு வியாகரண சீடர் தனது வியாகரணத்தை, வியாகரணத்தில் உள்ள டுக்ரிஞ்சகரணை என்ற ஒரு தாதுவை மனப்பாடம் செய்து கொண்டிருந்தார்கள். இதை கேட்டு சங்கரன் சிற்று நின்று அந்த மாணவனிடத்தில் சென்று, ஏ மாணவனே, நீ இந்த மாதிரி எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது, ஆனாலும் அதெல்லாம் விட்டுவிட்டு இந்த வயதான காலத்தில் கூட டுகிரிஞ்சு கருணே என்ற செய்யும் போது நீ மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே, ஆனால் இது மட்டும் போதாது, நம்ம சத்தரிசனங்கள் நிறைய இருக்கிறது. சிக்ஷா வியாகரணம், சந்தஸ் கல்பம், வியாகரணம் போன்றதெல்லாம் நிறைய இருக்கிறது. அதில் ஒன்றுதான் வியாகரணம், இது மட்டும் போதாது, மற்றவையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த பாடலை அவர் பாடினார்கள். என்ன பண்ணார்? பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமதே, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமதே. முதல் முதலாக ஆச்சாரிய பாதால் நம்ம அந்த மாணவரை பார்த்து மூடமதே என்று அழைக்கின்றார்கள். மதிமயக்கம் கொண்டவனே, நாம் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறோம். மதி இல்லாமல் என்னென்னமோ கற்றுக்கொண்டு, என்னென்னமோ அலைந்து திரிந்து, நம்ம வந்து வேண்டாததெல்லாம் கற்று மற்றதிலெல்லாம் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கின்றோம் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு இருந்திருந்தது. அதனால தான் இந்த மாணவனே முன்வைத்து நமக்கு எல்லாமே உபதேசம் செய்கின்ற ஒரு முறையில் தான் இந்த கீர்த்தனமானது, இல்லைனா பக்தி இதுவானது அமைந்திருக்கிறது. மதிமயக்கம் கொண்டவனே, உன் ஆயுள் காலம் முடியும் நேரம் யமன் உன்னை நெருங்கி வந்து வா வா என்று அழைக்கும் பொழுது நீ கற்றுக்கொண்ட டுகிரிஞ்சகரணே என்ற வாக்கியத்தை, சொல் இலக்கணத்தை ஒரு நாளும் பயன்படாது. ஆகையால் உன்னை காப்பாற்றும் கோவிந்தன் நீ வழிபடாமல் நீ மீளப்போவதில்லை. டுகிரிஞ்சகரணே என்பது பாணினி எழுதிய வியாகரண சாஸ்திரத்தின் தாது பாடத்தில் உள்ள ஒரு சூத்திரம். அதில் வியாகரண சாஸ்திரத்தின் படிக்க வேண்டாம் என்று ஒருபொழுதும் சங்கரன் சொல்லியிருக்க முடியாது. ஏனால் அவர் அதிகமாக வியாகரணத்தை கற்றுக்கொண்டுதான் இவ்வளவு கிரந்தங்களை இயற்றியிருப்பார். வியாகரணம் வேதங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் சம்ஸ்கிருதம் இல்லாமல் முடியாது. சம்ஸ்கிருதத்தின் நல்ல வார்த்தைகள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக வியாகரணம், அதாவது சொல் இலக்கணம், மிக முக்கியமான ஒரு தரிசனமாகும். எனவே நீ வந்து வியாகரணத்தை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அவர் சொல்லவில்லை.
மாறாக இந்த வியாகரணத்தினால் மட்டும் நீ அதிலே வந்து உன்னுடைய வாழ்க்கையே வீணாக்காதீர்கள் என்பதற்காகத்தான் இந்த பஜகோவிந்தத்தை அவர் சொல்லியிருக்கிறார்கள். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் மூடமதே, அதாவது நீ கோவிந்தனை வணங்குவாயாக. மூடமதே மதிமயக்கம் கொண்டவனே, கோவிந்தம் பஜா கோவிந்தனே பஜனை செய், கோவிந்தம் பஜா கோவிந்தனே பஜனை செய். சந்நிகிதே காலே, யமன் உன்னை நெருங்கும் பொழுது உன்னுடைய ஆயுள் முடியும் தருணத்தில், எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாது, ஆனாலும் நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்கணும். இப்போ இன்றைக்கு கூட நெருங்கலாம், நாளைக்கு நெருங்கலாம், 10 வருஷம் கழிச்சு கூட நெருங்கலாம். ஆனால் நெருங்கும் பொழுது யமன் தீர்மானித்த அந்த காலகட்டம் நெருங்கும் பொழுது, சம்பராப்தே அடுத்து நெருங்கும் பொழுது, டுக்ரிஞ்ச கருணே என்ற அந்த இலக்கணம் ஒரு பொழுதும் உன்னை காப்பாற்றப் போவதில்லை. நகி நகி ரட்சதி டுக்ரிஞ்ச கருணே. அதற்காக நீ பஜ கோவிந்தனே பஜ. இங்கு 3 முறை கோவிந்தனே பஜனை செய் என்று சொல்லியிருக்கிறார்கள். பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ. நாம திருப்பதிக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, ஏழுமலையா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏன் 3 முறை சொல்ல வேண்டும் என்பது உணர்ந்துதான் இங்கேயும் அவர் இந்த 3 முறையை சொல்லியிருக்கிறார்கள். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். நமக்காகவே அவருடைய பிரார்த்தனை, நாம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பிரார்த்தனை, நமது முன்னோர்களும் நம்மை சென்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனை, மற்ற ஜீவஜாலங்கள் அதாவது ஆடு மாடுகளும் நமக்கு பயன்படுகின்ற மற்ற பூதங்களும் அனைவரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனை. அதுதான் 3 முறையாக அவர் இந்த பஜகோவிந்தத்தை பாடியிருக்கிறார்கள். வணக்கம்.